குருவே சரணம். பிரம்மமூர்த்தா செவன் டேஸ் ப்ரோக்ராம் வந்து மிக அருமையாக இருந்தது. ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு ஒவ்வொரு விதமான அறிவுரைகளை கூறிய உங்களுக்கு நன்றி. நாங்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய அறிவுரைகளை எங்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கீங்க. நீங்கள் சொன்ன விதம் எங்களுக்கு மேலும் பாசிட்டிவாக இருக்க தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் தந்திருக்கு. நான் மன நிறைவு நிம்மதி வேண்டி இந்த ப்ரோக்ராம் அட்டன் பண்ணேன். எனக்கு இந்த ப்ரோக்ராம் ஒரு மாற்றத்தை தரும்னு நான் நம்புகிறேன். முன்னர் இருந்ததை விட இப்பொழுது மனதிற்கு மகிழ்ச்சியாக உள்ளது. எனக்கு இந்த மாறுதலை வழங்கியே உங்களுக்கு மிகுந்த நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். ரீசெண்டாக ஹிமாலயாஸ் யாத்திரா வந்து போயிட்டு வந்திருந்தோம். மிகப்பெரிய சக்தி வாய்ந்த இடத்துக்கெல்லாம் நம்ம விசிட் பண்ணியிருந்தோம். அதை பார்த்துட்டு பலர் வந்து எங்களையும் இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் கூட்டிகிட்டு போக முடியுமான்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதோட வெளிப்பாடாக தான் நாங்கள் வந்து இப்போ யாத்திரா ஹிமாலயஸ் யாத்திரா வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஒரு ஸ்பிரிச்சுவல் ரீட்ரீட் ப்ரோக்ராமாக இருக்க போகுது. December 4 to December 8 வரைக்கும் 2024 நம்ம நடத்த இருக்கிறோம். நீங்கள் இந்த ஹிமாலயஸ் யாத்திராவில் கலந்துக்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்க ஆபீஸ் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு அந்த PDF கொடுப்பாங்க. என்னென்ன மாதிரியான ஸ்கெடியூல் ரன் ஆக போது, எந்த டேட்ல இருந்து எந்த டேட் வரைக்கும் என்னென்ன மாதிரியான இன்க்ளூட் இருக்குது இதுல அப்படின்னு கூடிய எல்லா விஷயமும் உங்களுக்கு PDF ஆக கொடுப்பாங்க. சோ நம்ம விசிட் பண்ணக்கூடிய இடம் என்பது ரொம்ப சக்தி வாய்ந்த இடத்தை தான் நம்ம வந்து விசிட் பண்ண போறோம். எல்லோருக்குமே தெரிஞ்ச மகாவதார் பாபாஜி அவர் தவம் பண்ண அந்த ஒரு குகைக்கு தான் நம்ம போக இருக்கிறோம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நீம் கரோலி பாபா. இதுக்கு முன்னாடி நீம் கரோலி பாபாவை பத்தியும் நான் பேசியிருக்கிறேன். பல கோடீஸ்வரர்கள் எல்லாருமே, இப்போ ஆப்பிள் நிறுவனமா இருக்கட்டும், அதே மாதிரி வந்து ஃபேஸ்புக் நிறுவனமா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே ஒரு பிசினஸ்ல ஒரு தொய்வு அடையும் போது, ஒரு கஷ்டமான ஒரு சூழலை ஃபேஸ் பண்ணும்போது இந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு விசிட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்களோட பிசினஸ் மிகப்பெரிய ஒரு பீக்குக்கு போச்சு. ஸோ பல இடங்கள்ல அவங்களே இதை வந்து இன்டர்வியூல சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான இடங்களை தான் நம்ம விசிட் பண்ண போறோம். நீங்களும் நானும் சேர்ந்து பயணிக்க போறோம். வாங்க ஹிமாலய யாத்திரையில சந்திப்போம். இந்த வீடியோ எதை பத்தினது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பல நாளாக நம்ம சேலஞ்ச் கொடுக்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டு இருக்கிறேன். பட் ஏதோ ஒரு சூழல்னால தள்ளி போயிட்டே இருந்துச்சு. பலரும் கேட்டுட்டு இருந்தீங்க என்ன மாதிரியான சேலஞ்சாக இருக்க போது, இது எப்போ கண்டக்ட் பண்ண போறீங்க, ஸோ நாங்கள் எப்படி கலந்துக்கிறது அப்படின்னு கூடிய எல்லா டீட்டெயில்ஸும் கேட்டுட்டு இருந்தீங்க. இன்னைக்கு இதை பத்தின ஒரு பதிவு நான் உங்களுக்கு பதிவிட இருக்கிறேன். இது எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, October 10 to October 30 வரைக்கும் நடக்க இருக்குது. இந்த 21 நாள் நடக்க இருக்குது. என்ன நடக்க இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 21 நாள் மார்னிங் வேக்கப் சேலஞ்ச் பிரம்ம முகூர்த்தம். அதாவது இந்த காலை நேரத்தில் எழுந்து, பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து சில ஆக்டிவிட்டிஸை நான் பண்ண சொல்லி சொல்லுவேன், சில ஹேபிட்ஸை கடைபிடிக்க சொல்லி சொல்லுவேன். இதை நீங்கள் கடைபிடிச்சிட்டு என்னென்ன பண்ணணுன்றதை நான் இப்போ உங்களுக்கு ஸ்பின் சொல்கிறேன். அதை நீங்கள் கடைபிடிச்சிங்கன்னா 21 நாள் யார் பர்ஃபெக்டாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கு அந்த 21 நாள் முடியும் போது ஒரு நாள் வந்து டேட் ஃபிக்ஸ் பண்ணுவோம். அந்த டேட்ல வந்து உங்களுக்கு கிஃப்ட் அனௌன்ஸ் பண்ணுவோம் யாராவது இதில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு நபருக்கு. ஆனால் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நைட்டு வரைக்கும் தான் இது நடக்க இருக்கும். ஸோ ரிஜிஸ்டர் பண்ணாதவங்க கீழே லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கு, ரிஜிஸ்டர் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி இது வரைக்குமே கிட்டத்தட்ட ஒரு 800க்கும் மேற்பட்டோர் இந்த 21 நாள் வேக்கப் சேலஞ்சில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க. நீங்களும் அதில் ஒரு நபராக மாறலாம். அதே மாதிரி இந்த வேக்கப் சேலஞ்சில் என்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, காலை நீங்கள் 3:30 நீங்கள் எந்திரிக்க போகிறீங்க. அதனால முன்னாடியே தூங்க போகிற நேரத்தை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க. இது முடியக்கூடியவங்க, இந்த நேரத்தில் எழுந்திருக்க முடியக்கூடியவங்க இந்த ஒரு சேலஞ்சில் நீங்கள் அக்செப்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கடைப்பிடிக்கலாம். 3:30 நீங்கள் எழுந்து ஒரு 4 மணிக்குள்ளே நீங்கள் ஃப்ரெஷ்ஷப் ஆகிடுவீங்க. ஃப்ரெஷ்ஷப் ஆனதுக்கப்புறம் 4 to 5 நீங்கள் கிராட்டிடியூட் ஜேர்னல் எழுத போகிறீங்க. அதே மாதிரி டூ லிஸ்ட் நீங்கள் எழுத போகிறீங்க. இன்றைக்கி என்னென்னலாம் நம்ம பண்ண போகிறோம், இது வரைக்கும் எந்தெந்த மாதிரியான விஷயங்களுக்கு எல்லாத்துக்கும் நம்ம கிராட்டிடியூடாக இருந்திருக்கணும், இதுக்கப்புறம் எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் நான் இருக்கிறேன் அப்படின்னு கூடிய எல்லா விஷயத்தையும் நீங்கள் கிராட்டிடியூட் ஜேர்னலில் எழுத போகிறீங்க. இந்த 4 to 5 இந்த ஜேர்னல் புக் எழுதுறது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டூ டு லிஸ்ட் மெயின்டைன் பண்ணுறது, இது எல்லாத்தையுமே முடிச்சதுக்கப்புறம் 5 to 5:30 வந்து பார்த்தீங்கன்னா குரூப் மெடிடேஷன் செஷன் இருக்கும். இந்த குரூப் மெடிடேஷன் செஷனில் வந்து நீங்கள் எல்லோருமே கலந்துக்கலாம். இந்த கலந்துக்கிட்டு அந்த மீட்டிங் முடியும் போது உங்களுக்கு ஒரு ஃபார்ம் ஒன்று கொடுப்பாங்க, ஒரு ஃபார்மோட லிங்க் கொடுப்பாங்க. அந்த ஃபார்மோட லிங்க்கு ஒரு 10 to 15 minutes எக்ஸ்பைரி ஆகிடும். அந்த 10 to 15 minutes அதில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் பதில் கொடுத்துடணும். ஸோ Day 1 கம்ப்ளீட் ஆகிடும். அப்புறம் மீண்டும் திரும்ப அடுத்த நாள் இதே மாதிரியான ப்ராசஸே தான் இருக்கும். 3:30 எந்திருப்பீங்க, இதே மாதிரியான ப்ராசஸ் திரும்ப ஒரு 5 to 5:30 நீங்கள் மெடிடேஷன் செஷன் அட்டன் பண்ணுவீங்க. திரும்பவும் ஒரு நியூ ஃபார்ம் ஒன்று கொடுப்பாங்க, அந்த நாள்லையும் நீங்கள் வந்து அதை எல்லாத்தையுமே ஃபில் பண்ணுறீங்க. இப்படி 21 நாளைக்கும் உங்களுக்கு புது புது ஃபார்ம்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க. 21 நாளும் எத்தனை பேர் நீங்கள் தொடர்ந்து அந்த ஃபார்ம் எக்ஸ்பைரி ஆகுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து 21 நாளும் தொடர்ந்து பண்ணியிருக்கீங்களோ, 21 நாளும் கணக்கெடுப்போம், 21 நாளும் எத்தனை பேர் நீங்கள் தொடர்ந்து பண்ணியிருக்கீங்களோ அவங்க எல்லாருமே வின்னராக அனௌன்ஸ் பண்ணப்படும். அந்த வின்னர்லேருந்து ஒருத்தருக்கு எடுத்து கிவ் அவேவாக நாங்கள் கொடுக்க இருக்கிறோம்.
ஸோ இந்த மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்கிங்க. ஏன்னா இந்த காலை நேரம் அப்படின்னு சொல்லக்கூடியது மிகப்பெரிய ஒரு நேரம் ஆல்ரெடி. அதனால தான் இந்த பிரம்ம முகூர்த்தம் கிளாஸை கூட நான் கண்டக்ட் பண்ணிட்டுருக்கேன். அதே மாதிரி இந்த பிரம்ம முகூர்த்தம்ல எழுந்து என்னென்ன மாதிரி விஷயங்கள் பலருக்கு மாறி இருக்கு அப்படின்றத கூட நம்மளோட யூடியூப் சேனலில் வீடியோவாக பதிவிட்டுருக்கிறேன். ஸோ இந்த நேரத்தை மிக சிறப்பாக பயன்படுத்திங்க. ஏன்னா நீங்கள் தனியாக இருந்து எழுந்திருக்க முடியல அப்படின்றது தான் கஷ்டம். இப்போ குரூப்பாக தான் நம்ம இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே நம்ம ட்ராவல் பண்ண இருக்கிறோம். இன்னைக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா குரூப் மெடிடேஷன் செஷனில் ஒரு 80 பேர் 90 பேர்கிட்ட கலந்துக்கிட்டாங்க. அதே மாதிரி நீங்களும் தொடர்ந்து இந்த சேலஞ்சில் கலந்துக்கிட்டு நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது இந்த 21 நாள் முடியும் போது உங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்துக்குள்ளே நீங்கள் இருந்திருப்பீங்க, இருப்பீங்க. மிகப்பெரிய மாற்றம் இல்லாமல் உங்களோட வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும். ஏன்னா சின்ன சின்ன விஷயங்கள் தான் உங்களோட வாழ்க்கையை மிகப்பெரிய அழகாக மாற்றக்கூடியது. காலை நேரத்தில் எந்திரிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை கடைபிடிச்சு அதில் ஒரு ஹேபிட்ஸாக மாற்றும் போது மிகப்பெரிய ஒரு மாற்றம் நிச்சயமாக நிகழும். இந்த 21 நாள் பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிக்கக்கூடிய இந்த சேலஞ்சை நான் வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு ஏதாவது நான் பணம் பே பண்ணணுமா அப்படின்னா நிச்சயமாக கிடையாது. யார் வேணால் கலந்துக்கலாம். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையும் நீங்கள் வந்து சொல்லி இந்த மெடிடேஷன் செஷனில் இந்த ஏர்லி மார்னிங் வேக்கப் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எந்திரிக்கக்கூடிய இந்த சேலஞ்சில் கலந்துக்க வைக்கலாம். இது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். ஸோ நம்ம இந்த ரெஜிஸ்ட்ரேஷனுக்கோ இல்லை எதுக்குமே இந்த எந்த ஒரு பணமும் ஃபீஸும் வாங்க போகிறது கிடையாது. ஸோ இந்த 21 நாள் வேக்கப் சேலஞ்சில் பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்களும் கலந்துக்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி லிங்க் டிஸ்கிரிப்ஷனும் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். மீண்டும் இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். காலை பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சா உங்களோட வாழ்க்கையே மாறிடும் அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்றதை கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா பால் போடுறவங்களா இருக்கட்டும் இல்ல வந்து என்னோட பக்கத்து வீட்டுக்காரரா இருக்கட்டும் எல்லாருமே கிட்டத்தட்ட 4 மணிக்கு தான் எந்திரிக்கிறாங்க. ஆனா அவங்களோட வாழ்க்கையெல்லாம் மாறின மாதிரி இல்லையே அப்படின்ற பல பேரோட கேள்வி உண்டு. 70 ஆள் மட்டுமே வாழ்க்கை மாறாது. சில விஷயங்களை ஹேபிட்டாக சேஞ்ச் பண்ணணும், சில விஷயங்களை ஹேபிட்ல இருந்து எடுக்கணும். இந்த மாதிரி நீங்க விஷயங்களை பண்ணிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில சக்சஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அதுக்காக தான் ஆன்லைன் வகுப்பு ஜூம் ஆன்லைன் ஜூம்ல வந்து நடக்க இருக்குது. அதுல என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டான மெடிடேஷன்ஸ் இருக்கும். அதே மாதிரி சில சேலஞ்சஸ் கொடுப்போம். அதை நீங்க தொடர்ந்து பண்ணிட்டு வரும்போது அது ஹேபிட்டாக மாறும். அந்த விஷயம் ஹேபிட்டாக மாறும்போது உங்களோட லைஃப்ல பல மாற்றங்கள் கொண்டு வரும். அது எப்படி அப்படின்னா ஸ்பிரிச்சுவல் குரோத் ஆக இருந்தாலும் சரி, ஃபினான்ஷியல் குரோத் ஆக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எப்படி ஃபேஸ் பண்ணுறது, ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷனு, இதில் எல்லாத்துலேயும் இருந்து விடுபடுவதற்கு ஒரே ஒரு புரிதல் அவசியம். அந்த புரிதல் உங்களுக்கு ஏற்படும். ஸோ இந்த கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க.